ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ணை சுற்றி வர்ற கரு வளையத்துக்கான ஒரு சிம்பிளான ஹோம் ரெமடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த கண்ணை சுற்றி கரு வளையம், அதாவது இங்கிலீஷில் சொல்ல போனோம்னா அண்டர் ஐ டார்க்னஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கான காரணம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அதிகமாக டிவி பார்க்குறது, அதிகமாக வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சொல்லலாம். நம்மளோட ஃபுட் ஹேபிட், நம்ம எடுத்துக்கிற சாப்பாடுனால கூட இந்த அண்டர் ஐ டார்க்னஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வருது. ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ், ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது, ஈஸியாக நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி ஊற வச்ச தண்ணி. நம்ம வந்து என்றைக்கும் சாப்பாடு வைக்க நேரம் நம்ம நல்லா அரிசியை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷமாவது நம்ம ஊற வைப்போம் இல்லையா, அந்த ஊற வைக்கிற அந்த தண்ணி தான் அரிசி ஊற வச்ச தண்ணி. ஸோ இந்த தண்ணி நமக்கு தேவையானது. நீங்கள் முதல்ல கழுவுற தண்ணியை நீங்கள் எடுக்காதீங்க, ஏன்னா அதில் வந்து அரிசியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கெலாம் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஊற போடுற அந்த தண்ணியில் ஒரு 2 தடவை 3 தடவை கழுவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஊற போடுவீங்கள அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து தேவை. ஸோ இது வந்து நல்ல அந்த டார்க்னஸ்ஸை போக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது தேவை. ஸோ இந்த இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காலையில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை நைட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதனால் எந்த தப்பும் இல்லை. நீங்கள் காலையில் சாப்பாடு வைக்க நேரம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளரில், அதை நீங்கள் நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை. நைட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து தேவை அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் துணி, காட்டன் பேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து சிம்பிளாக இருக்கிறது தான் பெட்டர் இல்லையா. இதுக்காக பணம் செலவு பண்ணணும் அப்படி அவசியம் கிடையாது. குறைஞ்சது 50 ரூபாவது ஆகும் நம்ம காட்டன் பேட்ஸ் அந்த ஒரு கவர் வாங்கணும்னா குறைஞ்சது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி காட்டன் துணியை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இந்த அந்த அரிசி கழுவின தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் கண்ணில் மேலே அப்படியே வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுறணும். ஏதாவது நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க அந்த டைமில் வந்து பாட்டு கேட்கலாம், ஏதாவது நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கிற டைமில். மோஸ்ட்லி நீங்கள் நைட்டு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும், நைட்டு தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே அப்படின்னு 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் 20 மினிட்ஸில் இடையிலேயே உங்களுக்கு இந்த துணி நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு அதுக்கு ட்ரை ஆகிடும். நீங்கள் ரெண்டாவது இதை டிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது நீங்கள் கண்ணில் வச்சுக்கோங்க. 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் இதை வந்து கண்ணில் வச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது முடிச்சுட்டு அடுத்து வந்து ஆலோவேரா எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நேச்சுரலான ஆலோவேரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதே எடுத்துக்கோங்க. ஆலோவேரா செடி இருந்துச்சுன்னா, கற்றாழை செடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பீஸை எடுத்துகிட்டு அந்த கண்ணை சுற்றிலும் அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துருங்க. 1 to 2 மினிட்ஸ் போதும், நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துருங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப். சப்போஸ் உங்ககிட்ட ஒரிஜினல், அதாவது நேச்சுரலான ஆலோவேரா ஜெல் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கடையில் வாங்குகிற ஜெல்லும் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் வந்து உங்கள் வீட்டில் நேச்சுரலான ஆலோவேரா செடி இருந்துச்சுன்னா, கற்றாழை செடி இருந்துச்சுன்னா நீங்கள் நேச்சுரலானதே எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தூங்க போயிடுங்க. பகலில் சப்போஸ் செய்கிறீங்கன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நீங்கள் இது நேச்சுரலானது யூஸ் பண்ணிங்க அப்படின்னால அது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு காஞ்சி போயிடும், நீங்கள் அப்ளை பண்ணதே தெரியாது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் இதுதான் நீங்கள் பண்ணுறீங்க. சப்போஸ் உங்ககிட்ட நேச்சுரல் ஆலோவேரா இல்லை அப்படின்னு சொன்னால் கடையில் விற்கிற ஆலோவேரா ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த எலோவே தான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நேச்சுரலாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். நான்லாம் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணேன், ஏன்னா நான் கொஞ்சம் சோம்பேறி, எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட அண்டர் ஐ 1 வீக்லேயே நல்ல சேஞ்சஸ் வரும். ஃபஸ்ட்டு யூஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள்.